நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சளினாலும் சரி, சளி சுத்தமாக கரைஞ்சி மலம் மூலிமா விலை போயிடுங்க. இது எல்லாம் அந்த சளி சார்ந்த பிரச்சனையை சுத்தமாக கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த வெத்தலை இலகம். அதாவது கண்டத்தில் சளி இருந்தாலும் சரி, பிண்டத்தில் சளி இருந்தாலும் சரி, நெஞ்சில் சளி இருந்தாலும் சரி, நுரையீரல் சளி இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீசிங் பேஷண்ட்டு, ஆஸ்மா பேஷண்ட்டு, டிபி பேஷண்ட்டு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ குறிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப வீரியமாகவும் வேலை செய்யும். சளி வந்தால் யமன் வருவான், அந்த யமனவே துரத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த வணக்க நண்பர்களே. உணவே மருந்து என்றாலே குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும். இன்னைக்கு சளி காய்ச்சல் இரண்டுக்குமே சேர்த்து ஒரு இரண்டு விதமான மருத்துவ குறிப்புகளை சொல்ல போகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அனுபவமான மருந்து, நிறைய பேர் கொடுத்து சக்ஸஸ் ஆன மருந்து தான் இங்கே நம்ம பதிவிடுறோம். இன்னைக்கு சளி காய்ச்சல் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு நமக்கு மூணு மூலிகைகள் தேவை. ஒன்று தேவதாறு கட்டை. இந்த தேவதாறு கட்டையில் ஆயில் எடுத்ததாக இருக்கணும். அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு அளவு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தேவதாறு கட்டை 100 கிராம் ஆயில் எடுத்தது. சின்ன சுருள் பட்டை 50 கிராம் வாங்கிக்கோங்க. லவங்க பத்திரி 50 கிராம் வாங்கிக்கோங்க. ஆக மொத்தம் 200 கிராம் ஆச்சா. இதை என்ன பண்ணுங்கள், தனித்தனியாக நல்லா இடித்து நல்லா அரைச்சி சூரணமாக கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா பல்பொடி மாதிரி சூரணமாக கலக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி ஒரு ஸ்பூன் எடுத்து கஷாயமாக செஞ்சு குடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே வாயில் போட்டு சுடுதண்ணி ஊற்றினாலும் சரி, காலை மாலை வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட சளினாலும் சரி, சளி சுத்தமாக கரைஞ்சி மலம் மூலமா விலை போயிடுங்க. இல்லை வாய் மூலமா நீங்கள் அப்படின்னுங்களா அப்படி விலையை வந்துடும் சொல்கிறேன். அதே மாதிரி காய்ச்சல் உள்ளவங்களுக்கும் இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், கஞ்சி கொடுங்க. இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த காய்ச்சல் நிலை படிப்படியாக குறைஞ்சி சுத்தமாக இல்லாமல் போயிடும், உடலில் இருக்கிற கழிவுகளும் வெளியேறிடும். சரி, இது ஒரு முறை. ரெண்டாவது முறை எங்களுடைய குருநாதரும் மதிப்புக்குரிய குருஜி மதுரை முத்துராஜையா அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு, நிறைய வீடுகள் நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறோம். இந்த மருத்துவ குறிப்பினா ஈழைச்சளி கோழைச்சளி ரெண்டு வகையான சளி இருக்குது. இது எல்லாத்தையும் கரைச்சி விலை கொண்டு வந்துடும், நுரையீரலில் சுத்தப்படுத்திடும், உச்சந்தால உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து நீர் சார்ந்த பிரச்சனைகள், சளி சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அதாவது கண்டத்தில் சளி இருந்தாலும் சரி, பிண்டத்தில் சளி இருந்தாலும் சரி, நெஞ்சில் சளி இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, நுரையீரலில் சளி இருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீசிங் பேஷண்ட்டு, ஆஸ்மா பேஷண்ட்டு, டிபி பேஷண்ட்டு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ குறிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப வீரியமாகவும் வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1/4 ஸ்பூன் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு 1 ஸ்பூன் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தா போதுமானது. ரொம்ப பாதிப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 1/4 ஸ்பூன் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணில் கலந்து கொடுங்க. பெரியவங்களுக்கு 1/4 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் கொடுங்க. ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அந்த மருத்துவ குறிப்பை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னால் வெத்தலை, அதாவது வெத்தலை பக்கம் போடுவோம் இல்லைங்களா, சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் பாக்கு, அதுக்கப்புறம் வெத்தலை போடுவோம்ல, அந்த வெத்தலை கருவெத்தலை, கருவெத்தலையில் கார வெத்தலையாக எடுத்துக்கோங்க. எடுத்து சார் புழிஞ்சு இடித்து சார் புழிஞ்சிருங்க, இல்லை மிக்சர் அரைச்சி சார் புழிஞ்சிருங்க. 100 ml எடுத்துக்கோங்க. அதோட ஒரிஜினல் தேன் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. ரெண்டு தான், வேறு எதுவுமே இல்லை. 100 ml வெத்தலை சாறு, 100 ml ஒரிஜினல் தேன், சரிங்களா. வெத்தலை சாறை ஃபஸ்ட்டில் ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி இமிதமான சூட்டில் கலக்குங்க. கலக்க உடனே நல்லா கொதி வரும், கொதி உடனே அதுக்கப்புறம் தேன் இருக்குல்ல ஒரிஜினல் தேன் அதை போட்டு நல்லா கிளறி கொஞ்ச நேரம் வச்சுருந்து இறக்கி வச்சுருங்க, அவ்வளோதான். இதுதான் மெத்தட். அதுக்கப்புறம் கிண்ணிங்கன்னா நல்லா அழகாக லேகிய மதக்கு கொல கொல கொலகணும், கஞ்சி பதத்துக்கு ஓட்டும். இதை நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வகையான சளி இருந்தாலும் சரி, இரும்பல் இருந்தாலும் சரி, சைனஸ் பிரச்சனை இருக்கிறது, காற்றுல போக முடியல, சுவாசிக்க முடியல, ஒரு ஒட்டட் அடிக்க முடியல அப்படின்றவங்க கொடுக்கலாம், இன்லர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம். இது எல்லாம் அந்த சளி சார்ந்த பிரச்சனையை சுத்தமாக கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த வெத்தலை இலகம். இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் பார்த்தீங்கன்னாக்க மதுரை முத்துராஜையா. இவர் கண்டிப்பாக கிளாஸ் நடத்த போகிறாரு, அதில் நீங்கள் வந்து நீங்கள் கலந்துக்கினீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன மருந்து, அது யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எத்தனை வேலை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக் கொடுக்க போகிறார். இந்த வெத்தலை இலகம் பார்த்தீங்கன்னாக்க சிறு குழந்தைங்களுக்கு ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து
கொஞ்சமாக சுடுதண்ணியில் போட்டு கலக்கி கொடுத்துடலாம். பெரியவங்களுக்குன்னா காலைல ஒரு டைம், நைட் ஒரு டைம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், சுடுதண்ணியில் கொடுங்க. சரிங்களா? இன்றைக்கி காய்ச்சல் சளி முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்துருக்கோம். ஏன்னா சளி வந்தால் யமன் வருவான், அந்த யமனவே துரத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த வெத்தலை இலகம். அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன அந்த தேவதாறு கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை, லவங்க பத்திரி, இதெல்லாம் சொன்னல, இதுவும் அற்புதமான மூலிகை. ரெண்டு மூலிகை சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? வீட்டில் பயன்படுத்திட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.